ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். சுகி, இன்றைக்கி தினத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க, கடவுள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம். சொல்லியாச்சா? சாப்பிட்டீங்களா எல்லோரும்? என்ன சாப்பிட்டீங்க? ஆ, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்ன செஞ்சாங்க அம்மா? மங்களகரமாக இருக்கட்டும்னு பருப்பு சாம்பார் வச்சாங்களா? பருப்பு முருங்கக்காய் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார், அப்புறம் என்ன பொரியல் பண்ணாங்க? கேரட், பீட்ரூட், இதெல்லாம் காய்கறிகள்லாம் நிறையா சாப்பிட்றீங்களா? இப்போல்லாம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் எல்லோரும் என்ன பண்ணணும், தண்ணி நிறையா குடிக்கணும். மெயினாக என்ன பண்ணணும், கை காலை நல்லா வெளியில் போயிட்டு வந்ததுமே நல்லா கை காலை சோப் போட்டு கழுவிடணும். அப்புறமேட்டு தண்ணி நிறையா குடிக்கணும், காய்கறிகள் நிறையா சாப்பிட்ணும், ஜூஸ் நிறைய குடிக்கணும். அம்மா பழம் வாங்கி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும், அதெல்லாம் சாப்பிட்ணும். சரி, இன்றைக்கி என்ன பார்க்கலாம், உங்களை மாதிரியே குட்டியாக ஒரு பையன் இருந்தானா, அந்த பையன் படு சுட்டியான பையனா, பொழுதுனைக்கும் ஏதாவது விளையாண்டுக்கிட்டு ராவடி பண்ணிக்கிட்டே இருப்பானா, அவங்க அம்மாவை பொழுதுனைக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பானா. இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். உடனே அவனை திட்டாங்களாம். திட்டினதுமே உடனே இவனுக்கும் கோபம் வந்துருச்சான். கோவம் வந்து என்ன பண்ணலாம், அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடச்சிட்டானான். உடச்சிட்டு போய் ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டானான். ரூமில் உட்காந்துக்கிட்டே இருந்தானா அப்படியே தூங்கி போயிட்டானான். தூங்கி போனதுமே அப்படியே அவன் கனவுல ஜி பூம்பா அப்படின்னு சொல்லி ஒரு உருவம் வந்துச்சான். வந்ததுமே உடனே அந்த உருவம் வந்து அந்த பையன்கிட்ட சொன்னிச்சான், நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்டுதான். அம்மா என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க, அப்புறம் எனக்கு கோவம் வராதா? அம்மா நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டானான். உடனே அந்த வந்த உருவம் சந்திச்சான், நான் தான் கோவம் அப்படின்னு தான். அப்படியா, நீ வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டானான். உடனே அந்த கோவம் சந்திச்சான், நீ பசாமல் வெளியில் போய் பாரு, உனக்கே என்னன்னு புரியும் அப்படின்னு தான். உடனே இவனை என்ன பண்ணான், அப்படியே வெளியில் போய் பார்த்தானான். தூக்கத்துலேயே வெளியில் போய் பார்த்ததுமே இவனுக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை அப்படியே சுக்குநூறாக உடஞ்சிருந்ததான். அதை பார்த்ததுமே இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சான். அடடா, இது நம்மளோட ஃபேவரட் பொம்மையாச்சு, எப்படி உடஞ்சிது அப்படின்னு சொல்லி யோசித்தானான். அப்போ தான் தெரிஞ்சுதான், ஓ, நம்ம கோவத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டோம்ல, சே, கோவத்தில் நம்மளுக்கு கண்ணு கூட தெரியல பாரு அப்படின்னு நானா. அப்போ தான் அந்த கோவம் சொன்னிச்சான். அது என்ன பண்ண, அது என்ன சொன்னிச்சு, கோவமாக இருக்கும்போது யாருக்கு, மனுஷருங்கள் எல்லாத்துக்குமே கண்ணும் தெரிய மாட்டேங்குது, காதும் கேட்க மாட்டேங்குது, அடுத்தவங்க யாராவது நல்லது சொன்னாலும் அதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நல்லா புத்திசாலியாக இருக்காங்க, ஆனால் அவங்க கூட என்ன பண்ணுறாங்க, கோபம் வந்ததுன்னா அவங்களும் இதே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னதான். உடனே அந்த குட்டி பையன் கேட்டானா, அப்படின்னா கோபம் வராமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டானா. அதுக்கு அந்த கோபம் சொன்னிச்சான், அம்மா எதுக்கு உன்னை திட்டினாங்க, நீ தப்பு செய்கிறதுனால தானே அம்மா திட்டினாங்க, அம்மா எப்போவுமே உனக்கு நல்லது மட்டும்தான் சொல்லுவாங்க, அதையும் மீறி அம்மா சொல்கிறது உனக்கு கோபம் வந்தால் நீ என்ன பண்ணணும், ராமா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் கோபம் எல்லாம் அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி கரைஞ்சி போயிடும், நீயும் ஃப்ரெஷ் ஆயிடுவ அப்படின்னு தான். அப்போ இனிமேல் நான் எப்போ கோபம் வந்தாலும் ராமா ராமான்னு சொன்னாக்கா எனக்கு கோபம் வரவே வராதா அப்படின்னு சொன்னானா. அதெல்லாம் ஒன்றும் வராது, நீ மட்டும் ராமா ராமான்னு சொல்லப்பார், இந்த கோவமே உனக்கு வராத, கோவம் உனையை பார்த்து என்ன பண்ணோம், குடு குடு குடுன்னு ஓடியே போயிடும் அப்படின்னு சொன்னானா. கோவம் சொன்னிச்சான். உடனே இந்த பையன் அப்பறந்து என்ன பண்ணானா, கோவம் வரும்போதெல்லாம் ராமா 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 ராமான்னு சொல்லிகிட்டே போய் ரூமில் போய் உக்காந்துக்குவானான். இல்லைனா அவன் எங்கே நின்றுட்டுருக்கானா அங்கேயே அப்படியே நின்றுட்டே ராமா 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 அப்படின்னு சொல்லுவானான். அவங்க அம்மா பார்த்தாங்களாம், என்னடாது நம்ம பையன் திடீர்னு இப்படி மாறிட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சான். அவங்க அம்மா கேட்டாங்களாம், என்னடா திடீர்னு இந்த மாற்றம் அப்படின்னாங்களாம். இல்லைம்மா, இனிமேல் கோவம் வந்துச்சுன்னா நான் ராமா ராமான்னு சொன்னேனாக்கா அந்த கோவம் போயிருமா அப்படின்னு சொன்னானா. அவங்க அம்மாவை என்ன பண்ணாங்களாம், அப்பா திட்டம் போது அம்மாவுக்கு கோவம் வந்துதான். உடனே அம்மாவும் என்ன பண்ணாங்க, ராமா 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 ராமான்னு சொன்னாங்களாம். உடனே அப்பாவுக்கு ஆச்சரியமாயிருச்சான், என்னடாது நம்ம எப்போ சண்டை போட்டாலும் எதிர்த்து பேசுவாங்க, இன்றைக்கி அமைதியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அம்மா கிட்ட கேட்டாங்களாம், என்ன அமைதியாக இருக்க நீயே அப்படின்னு. இல்லை இல்லை, நம்ம பையன் சொன்னால் கோவம் வரும்போது ராமா ராமா ராமான்னு சொன்னாக்கா கோவம் போயிடுமா அப்படின்னாங்களாம். உடனே அப்பா ஆஃபீஸ் போனாராம். ஆஃபீஸ் போன உடனே அங்கே வந்து மேனேஜர் திட்டாராம். திட்டினதுமே உடனே அப்பாவும் என்ன பண்ணார், ராமா 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 ராமான்னு சொன்னாராம். உடனே அப்பாவுக்கும் கோவம் போயிடுச்சான். உடனே மேனேஜர் கேட்டாரான்,
என்னடா இது, இவ்வளோ நேரம் நம்ம இவ்வளோ சொல்லி இவருக்கு எப்போவுமே கோபம் வரும், இன்றைக்கி என்ன அமைதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இல்லை எனக்கு கோபம் வரும்போது ராமாராமான்னு சொன்னால் கோபம் போயிடும்னு என் பையன் சொல்லியிருக்கான் அப்படின்னுங்களாம். அப்புறந்தான் அந்த மேனேஜரும் சொன்னார், ஓ இனிமேல் நம்ம யாருக்கு கோபம் வந்தாலும் ராமாராமான்னு சொன்னாக்கா நம்மளுடைய கோபமெல்லாம் போயிடும், இதனால் என்ன நடக்கும், நாம்ளும் யார் மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்களாம். இதிலிருந்து என்ன தெரியுது, குட்டி பிள்ளைங்க வீட்டில் அமைதியாக கோபம் இல்லாமல் இருந்தாங்கனாவே வீட்டில் அப்பா அம்மா எல்லாரும் கோபப்பட மாட்டாங்க. அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்டேயும் யாரும் யாருக்கிட்டேயும் சண்டைக்கு போக மாட்டாங்க, சரியா? உங்களால் எல்லாருக்குமே கோபம் போயிடும். இனிமேல் எப்படி இருப்பீங்க, அமைதியாக இருக்கீங்களா? நல்லா நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கள், ஜாலியாக பாட்டு போடுங்க, ஜாலியாக டான்ஸ் ஆடுங்க, சரியா? பிடிச்சிருந்ததா இன்னைக்கு? ம், ஓகே, பாய், ராதே கிருஷ்ணா.